வணக்கம். அம்மாவின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். முந்திரி குருமா, முந்திரி பட்டாணி குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய் அரைச்சிக்க தேவையில்லை. இப்போ வயதானவர்களுக்கு சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு குருமா ஒன்று வச்சுக்கொடுங்க. அதுக்கு பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு கப் எடுத்திருக்கேன். தக்காளி, ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து அரைக்கிறதுக்கு வந்து முந்திரி 10, சோம்பு 1 ஸ்பூனு, ஒரு தக்காளி, பாதி வெங்காயம். வெங்காயம் வந்து வதக்கிறதுக்கு, தக்காளியும் அதே போல் வதக்கிறதுக்கு. இப்போது கடாயில் எண்ணெயை காய வச்சு சோம்பு தாளிச்சிடலாம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன். அந்த முந்திரி பருப்போட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா இஞ்சி கால் பூண்டு ஒரு 4 சேர்த்து நம்ம அரைக்கலாம். இப்போ இது வதங்கட்டும், நம்ம அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்து. இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு, நம்ம தக்காளி சேர்த்து வதக்குவோம். தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து எடுத்து வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு, இது நம்ம வந்து வதக்கி தான் சேர்க்கணும். குக்கரில் வேக வச்சு சேர்க்கக்கூடாது. வதக்கும் போது தான் அந்த டேஸ்ட் இருக்கும். வதங்கட்டும் பார்ப்போம். வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிட்டு வேகவும் செஞ்சாச்சு. நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க அவசியம் இல்லை, இதிலேயே வதங்கிடும். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பச்சை வாடை போக கொதிக்க விடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். 1-2 ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு கிரேவி நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸ்மாஷ் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பும் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். இது தோசைக்கு கூட நல்லாயிருக்கும், தோசை இட்லிக்கெல்லாம். இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு, இது கொதிக்கட்டும் பார்க்கலாம். இப்போ குருமா சூப்பராக கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான முந்திரி பட்டாணி குருமா ரெடி ஆகிடுது. இது மேலே நீங்கள் வந்து ஈவினிங் வந்து இதை ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் ஓம் பொடி தூவி வெங்காயம் தக்காளி சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.